वेलकम टू दिंडकल किचन एंड क्रिएशंस। हाय फ्रेंड्स, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? தலபாக்கட்டி பிரியாணி. அப்படியா? யார் சமைக்க போறாங்க? அம்மாச்சி. சரி, வாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னன்னு பார்த்தறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா, தின் オリジナル திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்க போறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெஷலான கரம் மசாலா அரைக்க போறோம். அதுக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, கல்பாசி, ஏலக்காய். இது பிரியாணி இல, பிரியாணி இல வந்து எங்க வீட்ல பின்னாடி மரத்துல இருக்கு. சோ நான் ஃப்ரெஷா புடிங்கி வச்சிருக்கேன். இது காஞ்சது இருந்ததுன்னா நீங்க சேர்த்து போட்டு அரைச்சுக்கலாம். இது கூட நான் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு வச்சிருக்கிறதுனால நான் பிரியாணி கூட அப்படியே பிச்சு தான் போட போறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சு வச்சுக்க போறேன். பச்சை அரைச்சா போதும், வறுக்க வேண்டாம், அப்படியே பச்சை அரைச்சு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, இதுக்கு பெரிய வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 5 பச்சை மிளகா, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாம் சேர்த்து தனியா அரைச்சிடணும். கரம் மசாலா அதை தனியா ட்ரையா அரைச்சு வச்சுக்கிறணும். இதை தனியா அரைச்சு வச்சுக்கிறணும். இன்னைக்கு எவ்வளோ செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு 4 பேர் கலவா 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி, ஒரு 20 மினிட்ஸ் ஊறனா போதும். நீங்க கரெக்டா மட்டன் வேக வைக்க போகும்போது அரிசி ஊற போட்டீங்கன்னா போதும். அப்ப அது ஒரு 2 விசில் 3 விசில் விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம தாளிக்கும் போது சரியா இருக்கும். இது 1/2 கிலோ மட்டன், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நெய். இது எங்க அம்மா வீட்டில் செய்யற நெய். இது பின்னாடி எப்படி செய்யறதுன்னு இது ஒரு ரெசிபி உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். இது வந்து அம்மா வீட்டில் செஞ்ச நெய் தேவையான அளவு. எப்போவுமே அம்மா கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கல்லுப்பு தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழம், 1 கப் தயிர், நல்ல புளிக்காத தயிராக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லெண்ணெய் பிரியாணிக்கு. நல்லெண்ணெய் தான் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அம்மா. இதுக்கும் நல்லெண்ணெய் மட்டும். அதே மாதிரி புதினா கொஞ்சம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன். மல்லித்தலை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு கருவேப்பிலை எல்லாம் தேவையில்லை. வேணும்னா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல ஸ்பைசஸ் தனியாக, இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க, வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, இது நாளையும் அரைச்சி வச்சுட்டு ரொம்ப அதை நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் லேசாக கரகரன்னு அரைச்சா போதும். இங்கே பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமாக தக்காளியாக எதுவுமே இருக்காது. இதுக்கு தக்காளியை நம்ம சேர்க்க மாட்டோம். அப்படி பிளைனாக பிரியாணி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்படி அரைச்சிக்கிறோம். இது கரம் மசாலா, அந்த இதை ஃபுல்லாக ஸ்பைசஸ் ஃபுல்லாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது நான் அப்படியே பிரியாணி அலையா அப்படியே தான் போட போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேவையான இப்போ நான் ஒரு பவுல் அளவு ஊற்றிருக்கேன். 4 பேருக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க எண்ணெயை குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும். லேசாக எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோம்மேட் நெய், எங்கள் அம்மாவே செய்கிறது. அப்படியே போட்டோன்னே அப்படியே கம 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 கமன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எந்த பிராண்ட் நெய்யும் இந்த அளவு கமகமன்னு இருந்தது கிடையாது. நாங்கள் வேற நெய் வாங்கவும் மாட்டோம், எங்கள் அம்மா நெய் மட்டும்தான் வீட்டில். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை முதல்ல சேர்த்தாச்சு. கொஞ்சம் இது லேசாக வதங்கணும். இப்போ இப்போ இது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க கரம் மசாலாவை போடுறோம். முதல்ல வெங்காயம் அது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா அடுத்துக்கு சேருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போமா வேக வச்சு வச்சுருக்க மட்டனை போடுறோம். அந்த தண்ணியோட ஒரு 1/2 கிளாஸ் அதில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியோட உள்ளே போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லியும் புதினாவையும் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம் கடைசியாக கார்னிஷ்க்காக. மீதியெல்லாம் போட்டுடலாம்.
மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சீரக பொடி 2 ஸ்பூன் அடுத்து மல்லி பொடி ரெண்டு ஸ்பூன் அடுத்து மிளகாய் பொடி நம்ம காரத்துக்கு தக்கன ஏற்கனவே பச்சை மிளகாய் வேற நம்ம அரைச்சு போட்டுறோம் அதனால அளவா பார்த்து போட்டுக்கலாம் பிரியாணி கொஞ்சம் காரம் கம்மியா இருந்தா நல்லா சாப்பிடலாம் அதனால கம்மியாவே சேர்த்துக்கறேன் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தயிர் புளிக்காத தயிர் அது 1 கப் ரொம்ப புளிக்காத தயிரா பார்த்துக்கறதா அப்புறம் பிரியாணி புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதனால பாக்கெட் தயிரே வாங்கி வச்சுக்கலாம் அத புளிக்காம கரெக்டா இருக்கும் இல்ல வீட்ல ஒரே பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்க்க போறோம் இதுக்கு வந்து எத்தனை டம்ளர் அரிசியோ அதுக்கு அப்படியே 2 மடங்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் அதனால 4 டம்ளர் தண்ணி ஊத்த போறேன் இது வந்து மட்டன் வேக வச்சு வச்ச அந்த தண்ணி அந்த சூப் வந்து 1 கிளாஸ் ஊத்தியாச்சு இப்போ அடுத்து 2 அரிசி ஊத்திக்கணும். இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை எடுத்து போட்டுக்கலாம். அரிசி எல்லாம் போட்டாச்சு நல்லா மளமளன்னு கொதிச்சிட்டு இருக்கு இப்பவே கம கமன்னு பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது கொஞ்சம் லேசா அரிசி எல்லாம் வேகணும் வெந்த பிறகு நம்ம தம் போடலாம் இப்போ பாருங்க அரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ ரொம்ப புது அரிசினா இப்போ நம்ம 2 மடங்கு தண்ணி ஊற்றினது போதும் கொஞ்சம் நல்லா பழைய அரிசியாக இருக்குது நல்லா தண்ணி உறிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் வேகலை முக்கால் பதத்துக்கு வேகலைன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஆனால் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியை இதில் ஆட் பண்ணுங்கள் 1 டம்ளர் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஆட் பண்ணிட்டாலும் பிரியாணி அப்புறம் பொழஞ்சு போயிடும் இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும் அடுப்பை குறைச்சிருங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துருக்கோம் அப்போ தான் நல்லா கம்ம கம்மன் இருக்கும் இப்போ கார்னிஷுக்கு கொஞ்சம் மல்லித்தலையும் புதினா தலையும் நம்ம முதல்ல போடும்போது கொஞ்சம் மிச்சம் வச்சோம் இல்லையா அது இப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்து பறித்த பிரியாணி இலை மிச்சம் போட்டுக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை இது வந்து நல்லா அந்த ஸ்மெல்லு கம்ம கம்மன் இறங்கும் அதுக்காக இதெல்லாம் நான் இப்போது போட்டுக்கிறேன் கருவேப்பிலாம் ஆப்ஷனல் தான் போடுறதுனா போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு வாழை இலையை எடுத்து இப்படி உள்ளே வச்சுருங்க வாழை இலையை போட்டுட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சிட்டோம் இப்போ தோசைக்கல்லை நல்லா அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடேற்றிக்கோங்க சூடு ஏற்றினதுக்கப்புறமா நம்ம இந்த குக்கரை தூக்கி அது மேலே வச்சு தம் போட போகிறோம் முதல்ல தோசைக்கல் நல்லா சூடேறட்டும் இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை அழகாக ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இதை காற்று உள்ளே போகாத மாதிரி மூடணும் இப்போ தோசைக்கல் மேலே நம்ம குக்கரை தூக்கி வச்சுட்டு இது மேலே ஒரு வெயிட் வைக்கணும் கடையிலெல்லாம் தம் போடுறதுக்கு கங்கை எடுத்து போடுவாங்க நம்ம நல்ல சுடு தண்ணியை வச்சு ஒரு பாத்திரத்தில் மேலே தூக்கி வச்சுருவோம் ஏன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இது மாதிரி வச்சுருந்தா போதும் அந்த கால் பாக பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம தோசைக்கல்லை
அடுப்புல வச்சிருக்கோம் இல்லையா அத சிம்ல இப்போ நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிரலாம் 10 मिनिट्स ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இருந்தாலும் இது இப்படியே ஒரு 15 to 20 मिनिट्स வச்சிரலாம் அப்பதான் நல்ல பொலுபொலுன்னு இருக்கும் 15 मिनिट्स கழிச்சி தான் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ 20 मिनिट्स ஆயிடுச்சு இப்போ நம்ம பிரியாணியை ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பரா இருக்கு அந்த வாழை இலை எல்லாம் அப்படியே நல்ல வெந்திருச்சு போல சூப்பரா செட் ஆயிருக்கு பிரியாணி வாசன அப்படியே சூப்பரா வருது அருமையான ஒரிஜினல் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிருச்சு ஓகே फ्रेंड्स நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பை